வணக்கம். இன்று 12ஆம் தேதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்று நமது கரங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் அமுது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி நாளடானது சரத் பொன்சேகாவை முதலில் சிக்குவார். வெள்ளிக்கொடி விவகாரம் தொடர்பில் கெஹிலிய ரங்புக் வெல்லா என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. பிரபாகரன் கொல்லப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே யுத்த வெற்றியை அறிவித்தோம். இறுதி யுத்தத்தின் பின்னரும் பிரபாகரன் உயிரோடு இருக்கவில்லை. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பாராளுமன்றத்தில் பொய்யான வரலாற்றை கூறுகிறார் என பாராளுமன்ற உறுப்பினரும் அப்போதைய பாதுகாப்பு தரப்பு பேச்சாளருமான கெஹலிய ரங்புக் வெல்ல தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் அழுத்தமும் ரணில் விக்ரமசிங்கவின் தூண்டுதலிலும் வெள்ளிக்கொடி விவகாரத்தில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பொன்சேகா கூறுகிறார். இந்த விவகாரத்தில் உண்மையான விசாரணைகளை முன்னெடுத்தால் இந்த குற்றச்சாட்டில் முதல் குற்றவாளியாக சரத் பொன்சேகாவை சிக்குவார் எனவும் அவர் குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக சம்பள உயர்வு சரித்திர முக்கியத்துவ நிகழ்வு. பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கூறுகின்றார் என்கின்ற தலைப்பிலே வெளியாகிய செய்தியில் அமது பார்வையை செலுத்தலாம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பாராளுமன்றம் ஊடாக சம்பள உயர்வு வழங்கும் சரித்திர முக்கியத்துவ நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என நேற்று சபையில் தெரிவித்த மதுரை மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி எம்பி வடிவேல் சுரேஷ், ஜனநாயக போராட்டத்தின் மூலமே மலையக தோட்ட தொழிலாளர்கள் தமது உரிமைகளை பெற்றுக் கொள்கின்றார்களே தவிர ஒருபோதும் ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டறியுங்கள் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பாக சுயாதீனமான நம்பகரமான பரந்துபட்ட விசாரணை பொறிமுறையை சர்வதேச தலையீட்டுடன் முன்னெடுக்க வேண்டும் என பல்வேறு மட்டங்களிலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இதற்கான தேவை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதாக அண்மையில் அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் இறுதி யுத்தத்தில் நடந்ததாக கூறப்படும் சில உண்மை கருத்துக்களை எடுத்து கூறியிருந்தார். இது தொடர்பான விடயங்களை விரிவாக அறிவதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளேடானது எல்லை நிர்ணயத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை உள்ளூராட்சி தேர்தலை நடத்த முடியாது, சட்ட அங்கீகாரம் இல்லை பிரதமர் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கும் வரை உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை நடத்த சட்ட அங்கீகாரம் இல்லை என தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் நாம் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிக்கல்கள் நிறைந்ததாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. தினக்குரலின் இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில் தோட்ட தொழிலாளர்களின் நாட்சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்க சகல முயற்சிகளையும் இதொகா முன்னெடுக்கும் முத்து சிவலிங்கம் எம்பி என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கான ஒருநாள் சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்று நேற்று வெள்ளிக்கிழமை சபையில் தெரிவித்த இதொகா தலைவரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி எம்பியுமான முத்து சிவலிங்கம், நாட்டின் பொருளாதார நிலைமைகள் காரணமாகவே கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவது காலம் தாழ்த்தி சென்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மனசாட்சியின் குரல் என்கின்ற தலைப்பிலே கேள்விக்குறியுடன் கூடியதாக வெளியாகி இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு குறிப்பாக வடகிழக்கு மக்களுக்கு பாரிய உயிர் உடைமை அழிவுகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியிருந்த நீண்டகால யுத்தம் 2009 மேயில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் யுத்தத்தின் கொடுமைகளிலிருந்தும் 7 வருடங்களாகியும் முழுமையாக மீண்டெழ முடியாமல் அதிகளவானோர் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். யுத்த காலத்தில் காணாமல் போன 1000கணக்கானோரின் கதி தொடர்பாக அறிந்து கொள்ள முடியாமல் குடும்பத்தினரும் உறவினர்களும் அலைந்து கொண்டிருக்கின்றனர். இறுதிக்கட்ட யுத்தத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி அறிந்து கொள்ள சர்வதேச விசாரணையை தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகளும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அதே சமயம் முன்னைய அரசாங்கம் அதனை திட்டவட்டமாக நிராகரித்து வந்தது என்பதாக அண்மையில் இறுதி யுத்தத்தில் நடந்ததாக கூறப்படும் சில உண்மை சம்பவங்களை அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அவர் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அறிவதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடருளி நாளடானது எரியூட்டப்பட்டிருந்த வேனுக்குள் கருகிய நிலையில் 5 சடலங்கள், தங்கொட்டுவில் பயங்கரம்,
பாதாள உலக கோஷ்டி மோதலே இந்த சம்பவத்துக்கு காரணம் என போலீசார் சந்தேகம் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. புத்கம்பொல பிரதேசத்தில் பாழடைந்த வீதியொன்றில் எரியூட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்த வேனொன்றில் இருந்து 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட சடலங்கள் மிகவும் கருகிய நிலையில் இருப்பதனால் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, காணாமல் போனோர் விடயத்தில் அரசுக்கு முழு பொறுப்பு உள்ளது. ஹிஸ்புல்லா நாடாளுமன்றத்தில் பிரஸ்தாபம் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று வெளியாக இருக்கிறது. அசாதாரண சூழலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட அப்பாவி இளைஞர்களை விடுதலை செய்வதற்கு அரசு புதிய பொறிமுறை அமைக்க வேண்டும் என வலியுறுத்திய ராஜாங்க அமைச்சர் ஹிஸ்புல்லா, காணாமல் போனவர்கள் கண்டறியப்படல் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கல் ஆகிய விடயங்களில் அரசாங்கம் முழு பொறுப்புடையதாகும் எனவும் குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொழியின் ஆசிரியர் தலையங்கம் ஃபொன்சேகாவின் குற்றச்சாட்டுகள் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. உண்மையை நீண்ட காலம் மூடி மறைக்க முடியாது, ஒரு நாள் அது மேலளவே செய்யும். அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை இதனையே பறைசாற்றுகிறது. சரத் ஃபொன்சேகா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி அமைச்சரான பின்னர் முதல் தடவையாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். எதிர்பார்க்கப்பட்டது போன்று அவரது உரை மிகவும் காரசாரமாகவே இருந்தது என்பதாக அமைச்சர் சரத் ஃபொன்சேகா அவர்கள் அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையினை ஆராய்வதாகவே சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமும் வெளியாகி இருக்கிறது. இன்றைய உதய நாளடானது வலிவடக்கில் சில இடங்கள் இன்று விடுவிப்பார் மைத்திரி. பின்னகர்த்தப்படுகிறது உயர் பாதுகாப்பு வலய வேலி. காங்கேசன் துறை நடேஸ்வரா கல்லூரியில் இன்று நிகழ்வு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதே போல இன்றைய வலம்புரிய நாளடானது திருட்டில் அவன் என்ன இவன் என்ன, அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை, சிறந்த சட்டத்தரணிகளை ராஜபக்சவினர் தேட வேண்டும் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய டெய்லி மிரர் நாளேடானது எரியூட்டப்பட்ட நிலையில் காணப்பட்ட வேனில் கருகிய நிலையில் 5 சடலங்கள் கண்டெடுப்பு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதே போல இன்றைய லங்காதீப நாளேடும் கூட 5 கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டுள்ளனர் என்பதாக தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் வடகொரிய தலைவர் மேலும் அணு ஆயுத பரிசோதனைகளை நடத்துவதற்கு உத்தரவு. அமெரிக்க தென்கொரிய ராணுவ பயிற்சியால் வடகொரியாவில் உள்ள ஒரு புல்லுக்காவது தீங்கு ஏற்படுமானால் உடனடியாக அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும். கிம் யோங் உன் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்ற செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் மேலும் அணுசக்தி பரிசோதனைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்க ஊடகம் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. தென்கொரிய மற்றும் அமெரிக்க படையினர் பாரிய ராணுவ பயிற்சி நடவடிக்கையை முன்னெடுத்தது முதற்கொண்டு பிராந்தியத்திலான பதற்ற நிலை அதிகரித்துள்ளது. கிம் யோங் உன் ஏவுகணையில் பொருத்தக்கூடிய சிறிய அணு ஆயுதங்களை தமது நாட்டு விஞ்ஞானிகள் விருத்தி செய்துள்ளதாக உரிமை கோரி அத்தகைய ஆயுதம் ஒன்றை அவர் பார்வையிடுவதை வெளிப்படுத்தும் புகைப்படங்கள் வெளியானமைக்கு ஒரு சில தினங்களிலேயே இந்த பத்திரிகை செய்தி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் தனித்து போட்டி என்கின்ற தலைப்பிலே வெளியாகிய செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். தேமுதிக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் தேமுதிக மகளிரணி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரமானது, அண்மையில் நாடாளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா அவர்கள் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பிரபாகரன் உயிருடன் இருந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யுத்த வெற்றியை அறிவித்தார் என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அத்தோடு மேலும் பல குற்றச்சாட்டுகளையும் தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார். இதனை சித்தரிக்கின்ற வகையிலே சரத் ஃபொன்சேகா அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அம்புகளாக சித்தரிக்கப்பட்டுள்ள அதே நிலையில் அதற்கு பயந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஓட்டமெடுப்பதாக இன்றைய கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரமானது, அண்மையில் நாடாளுமன்றில் உரையாற்றியிருந்த அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா அவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்கு சர்வதேச நீதிபதிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதனை சித்தரிக்கின்ற வகையிலே அரசியல் என்ற பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை நோக்கியவாறு கையில் கத்தியுடன் உலகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற நபரை சரத் ஃபொன்சேகா அவர்கள் இழுப்பதாக இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது.
இதுவரை கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியம் ஆகியவற்றிலிருந்து வெளியாகிய பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் அலசியிருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.